அனைவருக்கும் வணக்கம். ஒரு இரண்டு மூன்று செய்திகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நம்முடைய சைதாப்பேட்டை தேர்தல் களத்தில் என்னோடு போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் அவர்களுக்கு, மா சுப்பிரமணி அவர்களுக்கு, அவருடைய இமெயில் ஐடியில் நான் ஒரு தகவல் அனுப்பியிருந்தேன். நீங்கள் உங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு நிலுவையில் இருப்பதாக தேர்தல் ஆணையத்தில், அதாவது வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த வழக்கின் உண்மைத்தன்மை என்ன? எதற்காக உங்கள் மீது வழக்கு? இது போன்ற விவரங்களை தேர்தல் களத்தில் இந்த நேரத்திலாவது மக்களிடத்தில் பகிர்ந்து கொள்வது சரியாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். எனவே இந்த கருத்தை நீங்கள் 48 மணி நேரத்திற்குள்ளாக பதில் சொல்லவில்லை என்றால் நான் மீடியாக்களை சந்தித்து பேச வேண்டி வரும் என்று நான் அனுப்பியிருந்தேன். அப்படி அனுப்பியிருந்த அந்த இமெயில் செய்திக்கு அவர் எனக்கு பதிலளித்திருந்தார். பொதுவெளியில் சந்தித்து பேச தயார். நீங்கள் அதை பொதுவெளியில் பேசுவதென்றால் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை, ஆனால் விவாதத்திற்கு நான் தயார் என்று அனுப்பியிருந்தார். ஏற்கனவே நாம் இருவரும் தந்தி டிவியில் தொடக்கத்தில் பேட்டி கொடுத்தோம். அதேபோல் தந்தி டிவியில் வைத்து அந்த பேட்டியை வைத்து கொள்ளலாமா, உங்களுடைய பதிலை சொல்லுங்கள் என்று நான் கேட்டிருந்த பொழுது அதற்கு பதிலில்லை. ஆகவேதான் இன்றைக்கு நான் உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்த சந்திப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும், மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். லேபர் காலனி குடியிருப்பு பகுதி என்பது கிண்டி சிக்கோ தொழிலாளர் குடியிருப்பு இருக்கிறது. அதுவும் தொழிலாளர்கள் மட்டும்தான் அந்த குடியிருப்பில் இருக்க வேண்டும் என்ற விதியுடன். அப்படி இருக்கின்ற பொழுது எஸ்கே கண்ணன், கமலநாதன் என்ற இரு தொழிலாளர்கள், L3 L4, இந்த வீட்டை அரசியல்வாதியான மா சுப்பிரமணியன் இந்த வீட்டை சட்ட விதிகளுக்கு புறம்பாகவும் ஒரு சாதாரண மனிதர்கள் செய்யக்கூடிய செயல் கூட இல்லாமல் ஒரு கிரிமினல் பேர்வழிகள் செய்கின்ற செயலை போல் இந்த வீட்டை, சிக்கோ வீட்டை அபகரிப்பதற்கு அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்ன என்ன என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு சான்றுகளோடு தரப்போகிறேன். கிண்டி தொழிற்பேட்டை தொழிலாளர் குடியிருப்பில் மா சுப்பிரமணியனாகிய தாங்கள் குடியிருந்தது உண்மையா இல்லையா? இந்த வீட்டை நீங்கள் உங்களுடைய மனைவியின் சொத்து என்று கடந்த தேர்தலில் வேட்புமனு தாக்கலில் குறிப்பிட்டிருந்தீர்களா இல்லையா? தொழிலாளர் குடியிருப்பில் உள்ள வீடுகள் சட்டப்படி தொழிலாளர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும் என்பது முன்னாள் மேயர் சுப்பிரமணியனுக்கு தெரியுமா தெரியாதா? L3 மற்றும் L4 வீடுகள் தொழிலாளிகள் திரு கமலநாதன் மற்றும் எஸ்கே கண்ணனுக்கு ஒதுக்கப்பட்டது என்பதும் முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியம் மேயர் பதவியின் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்திற்கு புறம்பாகவும் அதிகார துஷ்பிரயோகம் செய்தும் தன் மனைவி திருமதி காஞ்சனா அவர்கள் பெயரில் அபகரிப்பு செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எல் காஞ்சனா எஸ்கே கண்ணனின் ஒரே மகள்தான் என்று போலி ஆவணங்கள்
தயாரித்து சிட்கோவிடம் சமர்ப்பிக்கப்பட்டதா இல்லையா? ரேஷன் அட்டையில் திரு எஸ் கே கண்ணன் என்பவர் பெயரை முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன் தனது மாமனார் என்று பொய்யாக குறிப்பிட்டு சேர்த்தது ஏன்? முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியத்தின் மனைவி திருமதி எஸ் காஞ்சனா சிட்கோ எஸ்டேட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கும் ஒரு தொழிலாளி என்று போலியாக சான்றிதழ் தயாரிக்கப்பட்டதா இல்லையா? திருமதி எஸ் காஞ்சனாவின் தந்தையின் பெயர் சாரங்கபாணி என்பதுதானே உண்மை? அந்த பெயரை மறைத்து திரு எஸ் கே கண்ணனின் மகள் என்று கூறி போலி ஆவணம் தயாரித்தது ஏன்? இதுதான் நான் வந்து அவரிடத்தில் கேட்க இருந்த கேள்விகள். அவர் வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து எஸ் கே கண்ணன் தன்னுடைய மாமனார் என்று போலி ஆவணம் தயாரித்ததற்கான சான்று. காஞ்சனா அவர்களின் அப்பா பெயர் சாரங்கபாணி. அந்த சாரங்கபாணி என்பது எதுனா பாஸ்போர்ட்டில் இருக்கு, அதுதான் இந்த நகல். அதாவது இப்படி ஒரு போலி ஆவணம் கண்ணன் கொடுத்ததாக எனது ஒரே மகள் காஞ்சனான்னு அவருக்கு கொடுத்ததாக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 6 வாரிசுகள், இந்த பாருங்க சர்டிஃபிகேட். அந்த 6 வாரிசுகள் அப்படிங்கிற வரும்போது அதில் காஞ்சனா பெயர் இருக்கானா இல்லை? அவருடைய மனைவி இந்த கம்பெனியில் பணிபுரிவதாக சான்று வாங்கியிருக்கிறார். இதை பெரிய அளவில் விஜிலன்ஸ் எல்லாமே மாநகராட்சியினுடைய விஜிலன்ஸ் துறை போய் ஆய்வு செய்து இது அப்பட்டமான பொய் அப்படின்னு சொல்லி அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. மேயரானவுடன் எட்ராஸ்பெக்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன் தேதியிட்டு அவர் வந்து அதுக்கு சொத்து வரி விதிக்கிறார். மேயரானவுடன் 2007 வந்து பண்ணுறார். எந்த வருஷத்திலிருந்து? 98-99. ஒதுக்கீடு கிடையாது, எல்லாமே அதிகார துஷ்பிரயோகம். சிட்கோ வீட்டை அவர் எப்படி பெற்றார் என்றால், வீட்டை அவரே எந்த விதமான அனுமதியும் பெறாமல் இடித்துவிட்டு மின்சார இணைப்பை துண்டித்துவிட்டு கமலநாதன் மற்றும் எஸ் கே கண்ணன் பெயரில் இருந்த மின் இணைப்பை தன்னுடைய மனைவியின் பெயருக்கு மாற்றியிருக்கிறார். நான் சொன்ன இந்த குற்றச்சாட்டுகள், அவர் மீது இருக்கின்ற இந்த கிரிமினல் வழக்கு, இந்த வழக்கின் சார்பாக இந்த ஆவணங்கள் எப்படி ஏற்படுத்தப்பட்டது, எப்படி வந்தது என்பதற்கு அவரிடத்தில் நீங்கள் கேள்விகள் கேட்டு பெற்று அதிலே ஏதாவது தவறு இருக்கும் என்று நீங்கள் நினைத்தால் உடனடியாக அங்கே இருந்து கொண்டு கூட கேளுங்க, நான் அப்படியே உங்களுக்கு பதில் சொல்கிறேன்.